இல்லம் தேடி கல்வி திட்டம் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிப்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல் சென்னையில் கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மற்ற அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிகராக கல்வி கட்டணத்தை குறைக்க கோரிக்கை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 18 கிலோ வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் உரிய ஆவணங்கள் இன்று எடுத்து வந்த நபரிடம் ஜிஎஸ்டி அதிகாரிகள் விசாரணை சித்திரை விஷு பண்டிகைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறப்பு நாளை முதல் பக்தர்களுக்கு அனுமதி மங்களூருவில் சாலையின் தடுப்பை தாண்டி மறுபுறம் பாய்ந்த காரால் பரபரப்பு காரை ஓட்டி வந்தவரை அடித்து உடைத்த மக்கள் மத்திய பிரதேசத்தில் ரயில்வே நிலைய சுவற்றை இந்து அமைப்பினர் உடைத்ததால் பரபரப்பு ஆஞ்சநேயர் கோயிலை மறைத்திருந்ததாக கூறி ஆவேசம் இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த ஈரான் படகில் 2வது நாளாக சோதனை படகில் இருந்த 11 பேரிடமும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தொடர்ந்து விசாரணை சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தை பிளாஸ்டிக் இல்லாத கிரிவலமாக மாற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை பக்தர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் எச்சரிக்கை இலங்கையிலிருந்து மேலும் 19 பேர் அகதிகளாக ராமேஸ்வரம் வருகை பொருளாதார நெருக்கடி முற்றுவதால் வாழ வழியின்றி தப்பி வந்ததாக தகவல் நாடு முழுவதும் ராமநவமி விழா உற்சாக கொண்டாட்டம் கோயில்களில் பக்தர்கள் வழிபாடு மீண்டும் மிரட்டும் கொரோனாவால் ஷாங்காய் நகரத்தில் கடுமையான கொரோனா கட்டுப்பாடு உணவு கிடைக்காததால் வீதிகளில் இறங்கி மக்கள் போராட்டம் உக்ரைனில் யுத்தத்தால் சிதைந்த வீதிகளில் நடந்து சென்று பார்த்தார் பிரிட்டன் பிரதமர் கூடுதலாக உதவிகள் வழங்கப்படும் என உறுதி புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க நாளை கூடுகிறது பாகிஸ்தான் நாடாளுமன்றம் பிரதமர் பதவிக்கு முறைப்படி ஷாபாஸ் வேட்புமனு தாக்கல் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க